தமிழகத்துல கொரோனா பரவலை தடுக்க ஏற்கனவே பல ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் விதிச்சிருக்காங்க. இந்த சூழ்நிலையில இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் மேலும் தீவிரமாக்குறதுக்காக தமிழக அரசு முடிவு செஞ்சிருக்கு அப்படின்னு ஒரு தகவல் வெளியாக இருக்கு. தமிழகத்துல நாளுக்கு நாள் கொரோனா தொற்றோட தாக்கம் வந்து அதிகரிச்சுட்டே வருது. நேற்று ஒரே நாள்ல மட்டுமே கிட்டத்தட்ட 13,000 மேற்பட்டோர் வந்து தொற்றால பாதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த சூழ்நிலையில்தான் மாநில முதல்வர்களோட பிரதமர் மோடி வந்து நேற்று ஆலோசனை மேற்கொண்டாரு. இந்த ஆலோசனைக்கு அப்புறம் தமிழக முதல்வர், தலைமை செயலாளர், சுகாதாரத்துறை செயலாளர் என எல்லாருமே வந்து ஒரு தீவிர ஆலோசனை ஈடுபட்டாங்க. அதனோட தொடர்ச்சியாதான் தற்போது ஊரடங்குல மேலும் பல கட்டுப்பாடுகளை விதிக்க தமிழக அரசு முடிவு செஞ்சிருக்கதாக தகவல் வெளியாகி இருக்கு. இரவு நேர ஊரடங்கு மேலும் தீவிரப்படுத்தலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணிருக்காங்களா? அதாவது இரவு நேர ஊரடங்கு 10 மணியிலிருந்து காலை 4 மணி வரைக்கும் தான் இப்போதைக்கு அமல்ல இருக்கு. இந்த ஊரடங்கு மாலை 6 மணியிலிருந்தே தொடங்கலாம் அப்படின்ற ஒரு முடிவு செஞ்சிருக்கதாக ஒரு தகவல் வெளியாகி இருக்கு. கிட்டத்தட்ட இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாமே முழு ஊரடங்குக்கான வேணுதாங்க சொல்லணும். ஏன்னா பெரிய கடை, ஷாப்பிங் மால் எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ண போறாங்களா? அதே மாதிரி கோவில், எந்த கோவிலுக்குமே பக்தர்களுக்கு அனுமதி கிடையாது அப்படின்ற பல ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் தமிழக அரசு விதிக்க இருக்கு. கொரோனா இரண்டாவதால ரொம்பவே வேகமா பரவிட்டு இருக்க இந்த சிச்சுவேஷன்ல மக்கள் இந்த கட்டுப்பாடுகளை எப்படி சந்திக்க போறாங்க, பொருளாதாரம் எந்த அளவுக்கு பாதிக்க போகுது, கொரோனா கண்ட்ரோல் ஆகுமா இல்லையா அப்படிங்கறதுமே பொறுத்திருந்துதாங்க பார்க்கணும். மேலும் பல செய்திகளை துரிதமாக அறிந்து கொள்ள www.quicklinenews.com என்ற இணையதளத்தில் தவறாமல் இணைந்திருங்கள்.